இந்தியாவின் தென்கோடியாக திகழும் ஆமா கன்னியாகுமரி மாவட்டம் சரி நீர்வளம் நீர்வளம் நிலவளம் நிலவளம் வனவளம் வனவளம் போன்ற இயற்கை வளங்களை கொண்டது. அப்படியா? சிறந்த சுற்றுலா தலமான கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நாம் பெறுவதற்கு ஆமா எவ்வளவு துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தது தெரியுமா? அப்படியா? அதை இப்போது நினைத்தாலும் நெஞ்சே நடுங்குகிறது. தமிழ்நாட்டின் நல்ல முதலமைச்சர், தகை சார்ந்த தலைவர், பெருந்தலைவர் நம்ம காமராஜர், பெருந்தலைவர் நம்ம காமராஜர் பெருமையுடன் பெயர் கொடுத்தார். பெருந்தலைவர் நம்ம காமராஜர், பெருந்தலைவர் நம்ம காமராஜர் பெருமையுடன் பெயர் கொடுத்தார். இயற்கையில் நல்ல சூழ்ந்திருக்கும், இயற்கையில் நல்ல சூழ்ந்திருக்கும், இறைவணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஆமா அன்றைய முதலமைச்சராயிருந்த காமராஜரிடம் கூறியதை கேட்டு சரி பெருந்தலைவர் நேசமணி சொல்படி சரி கன்னியாகுமரி மாவட்டம் ஆமா என்று பெயரிட்டு மக்களின் எண்ணத்தை ஈடுபட செய்தார். சரி, தமிழ்நாடு தமிழனுக்கே என்ற உரிமை குரல் கொடுத்து குமரி மண்ணை மலையாள நாட்டிலே இருந்து விடுவிப்பதற்கு சரி இன்னுயிர இந்த உயிரற்ற உடல்களை கூட சரி உறவினரிடம் ஒப்படைக்காமல் ஆற்றுமணலிலே குவித்து ஐயோ பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினர் சரி அன்றைய மலையாள போலீசார். ஆமா, சும்மாவா வந்தது தென்குமரி மாவட்டம்? மாவட்டம் குமரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த சரி மாபெரும் தலைவர்கள் சரி ஷாம் நத்தானியல், ஆமா மார்ஷல் நேசமணி, நேசமணி மாவீரன் சிதம்பரநாதன் நாடார், தானிலிங்க நாடார், உச்சக்கட்ட போராட்டத்திலே தலைமை தாங்கிய அஞ்சா நெஞ்சன் குஞ்சன் நாடார் சரி பொன்னப்ப நாடார் ஆமாமா போன்ற நாடார்குல தங்கங்களை சரி நினைவு கூர்வது நமது கடமையாகும்.